ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டே ஆக மாட்டேங்குதுன்னு சாரோட கைடன்ஸ் படி நான் ரெஸ்யூம்ல என்னென்ன போடணும் என்னென்ன போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் போட்டால் ஏடிஎஸ் அந்த ஏடிஎஸ் ரெஸ்யூம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஏடிஎஸ் ஸ்கோர் செக்கர் அதுல உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதான் உங்க ஹெச்ஆர் அடுத்து உங்களுக்கு கான்டாக்டே பண்ணுவாங்க அந்த கம்பெனி ஹெச்ஆர் அந்த இதெல்லாம் போகும்போது எனக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு என்னோட பழைய ரெஸ்யூமுக்கு சார் சொன்னதுக்கு அப்புறம் நான் ரெடி பண்ண ரெஸ்யூமுக்குமே அப்புறம் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஆப்டிடியூடு இங்க எடுத்த ட்ரைனிங் தான் அந்த ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான் வரும்ன்றதெல்லாம் தாண்டி அந்த ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு வரும் அந்த ஹெச்ஆர் ரவுண்டோட பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே என்னன்னா இந்த கம்பெனியில நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றதான் ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே அதுலதான் உங்களை கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த இது இங்க நான் ஹெச்ஆர் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு 2 days நான் மறுபடியும் போய் அங்க போய் ஹெச்ஆர் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இவங்க கொடுத்த அந்த வேலிட் பாயிண்ட் மோரவர் பண சேலரிக்காகவோ ப்ராசஸ் எல்லாம் தாண்டி அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன ஒரு வேல்யூ கொண்டு வரோம் அப்படி ஒரு நம்பிக்கை நீங்க அவங்களுக்கு ஹெச்ஆருக்கு கொண்டு வந்துட்டீங்க உங்களோட ஸ்டெபிலிட்டியை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மோரவர் ஹெச்ஆர் ரவுண்டு நீங்க கிளியர் பண்ணிடலாம் ஸோ எனக்கு நிறைய அட்வான்டேஜ் இந்த வெஸ்டர்ன் டெக்னாலஜி பண்ணி கொடுத்து நான் பாலா சாருக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்வேன் ரொம்ப நல்லா கைட் பண்ணாரு நல்லா பண்ணுங்க.